கலாய நாம் சுற்றாடற் கல்வியை கற்போம். வணக்கம் பிள்ளைகளே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாய் அமைய வேண்டுமென்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை கூட ஆரம்பிக்கலாம். வண்டியும் ரெடியாக இருக்காரு, பார்க்குற நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தரம் இரண்டு சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் 9வது அலகு நமது சுற்றாடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டு வரோம். இவ்வளோ நாள் காற்றை பற்றி பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கு இன்னொரு விசேஷமான ஒரு மாற்றத்தை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம். வாங்க அது என்னன்னு பாடத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வண்டி நாங்கள் பார்க்க போகிறது மலையை குறித்து. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மழை பெய்யும் போது நீங்கள் தரம் ஒன்றில் கற்றுப்பீங்க, மழை பெய்யும் முன் எப்படி இருக்கும், மழை பெய்தன் பின் எப்படி இருக்கும். அதே போல் மழை பெய்ய போகுதுன்றா உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களுக்கு சூழல் உட்படும்னு நிறைய ஒரு தகவல்களை தரம் ஒன்றிலே நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. இதை பாருங்கள், இதே தான் நாங்கள் நினைவுபடுத்த போகிறோம். அதாவது மழை பெய்யும் போது வானம் என்ன நிறத்தில் இருக்குது பண்டி பாருங்கள், சாம்பல் நிறம் இல்லாத கருமை நிறத்தில் வானம் காணப்படுது. அதே மாதிரி சின்ன சின்ன மலை துளிகள் மேலிருந்து கீழ் நோக்கி விழுவதாக இருக்குது. சூழல்ல வெளிச்சம் குறைந்து அதே மாதிரி சூடு தணிந்து மழை பெய்யக்குள்ள இருண்டு அதே மாதிரி குளிர்மையான ஒரு சூழல் நமக்கு உருவாகுது. இதை பற்றி நீங்கள் தரம் ஒன்றில் இன்னும் நன்றாக தெளிவாக கற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைகள், மழை பெய்யும் பொழுது கூட நமது சூழல் பண்டி ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு உட்படுது. ஆகவே அந்த என்னென்ன மாற்றங்கள், அதுக்கப்புறம் மழை பெய்ததன் பின்பதாகவும் இந்த சூழலானது வேறு நிறைய மாற்றங்களுக்கு உட்படுது. அவை எவைன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் அடுத்தது, இதை பார்த்தீங்களா பண்டி என்ன நடந்திருக்கு. மழை பெய்கிறனால நீர் வந்து பாதைகள் எல்லா இடத்திலும் தேங்கப்படுது இல்லையா, எல்லா இடத்திலும் தண்ணியாக இருக்குது. அப்போ நாங்கள் சில சமயங்களை வெளியே இருந்து வீடுகளுக்கு திரும்பும் பொழுது இல்லாது எங்கேயாவது நாங்கள் பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது மழை பெய்த அனுபவங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கும், பண்டிக்கும் இருக்குது தானே. முதலாவது நாள் நல்லா நனைந்து வகுப்பறைக்கு வந்தீங்க இல்லையா, மேலெல்லாம் தண்ணியோடு பண்டி அன்றைக்கி நல்லா நனைஞ்சி வந்தார். அதே மாதிரி தான் அதே அனுபவம் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மழை நாளில் நாங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது மழையில் நனைந்த அனுபவங்கள் கூட உங்களுக்கு இருக்கும். அந்த நேரங்களில் சூழல் பெரிதாக மாற்றத்துக்கு உட்படுது. அதாவது பிள்ளைகள், சூழல் இருள் அடையுது, அதே மாதிரி சூடு தணியுது, மண் வாசனை இந்த சூழல்லேருந்து நமக்கு நல்ல வாசனை ஒன்று எழும்பக்கூடியதாக இருக்கும். இந்த மழை நாளில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லையா. அதே போல் மழை நாளில் சில சமயங்களில் இடி மின்னல்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த மாதிரி நாட்களில் நாங்கள் என்ன செய்யணும், பத்திரமாக நம்மளை பாதுகாத்து கொண்டு வீடுகளில் இருந்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் இல்லையா. அப்படி வெளியே சென்றிருந்தாலும் பத்திரமாக நாங்கள் என்ன செய்யணும், கவனமாக வீடு திரும்பணும். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது, இதை பாருங்கள், இப்போ மழை பெய்ததன் பின்பதாக என்ன நடந்திருக்கு பண்டி. தண்ணி தேங்கி நிற்குது இல்லையா, தண்ணி எல்லா இடமுமே தேங்கி நிற்குது. அதுவும் பிள்ளைகள், கீழே புத்தரைகள் காணப்படுமே ஆனால் என்ன நடந்திருக்கு, மண்ணுக்கு எந்த சேதமுமே இல்லாமல் தண்ணி மெதுவாக மண்ணுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்கிற காலங்களில் காற்று உள்ள நேரங்களில் இந்த மாதிரி ஒரு சூழலை நாங்கள் பார்க்க முடியாது இல்லையா பண்டி. இது மழை சமயங்களில் மழை பெய்ததன் பின்பதாக இந்த மாதிரி ஒரு தோற்றத்துக்கு உட்படுது நமது சூழல். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது, அடுத்தது பாருங்கள் பண்டி, நாங்கள் முதல்ல பார்த்தா புட்களுக்கு மேலே தண்ணி தேங்கி நிற்கிது. ஆனால் இது வந்து நம்ம பயணிக்கிற வீதி, நாங்கள் பயணம் செய்கிற பிரதான வீதிகளில் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன
தண்ணி சின்ன சின்ன குழிகளில் தேங்கி நிற்க வாய்ப்புண்டு. இந்த மாதிரி நடக்கிற சமயங்களில் நமது பிரயாணம் தடைப்படுது. நம்முடைய பிரயாணம் நேர தாமதமாக தான் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரங்களால் முடியும். அதே மாதிரி பண்டி இந்த நீர்ல கலரை பாருங்கள், நல்ல கபில நிறமாக இருக்கு இல்லையா? அதாவது மண்ணானது இந்த தண்ணியோட அடித்து செல்லப்பட்டு இந்த நிறத்தில் அந்த தண்ணி காணப்படுது. ஆகவே ஒரு சேற்று தண்ணி அமைப்பில் அது மாற்றம் அடைந்துட்டு, இதனால தான் பிள்ளைகள் சூழலானது மலைக்கு பின் இவ்வாறான மாற்றங்களுக்கு உட்படுது. இவ்வாறான மாற்றங்களுக்கு உட்படுறதன் காரணமாக நமக்கும் சில இடையூறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. அடுத்தது பாருங்கள் பாண்டி, என்ன நடக்குது? மண் வந்து கழுவி செல்லப்படுது இல்லையா? நல்ல மழை பெய்ந்து நீர் வடிந்து ஓடுகிற போது என்ன நடக்குதுன்னா, மண்ணையும் சேர்த்தே கொண்டு போகுது. அப்படி மண்ணோட சேர்ந்து தண்ணியும் பயணிக்கிறனால தான் இந்த நிறத்தில் அந்த தண்ணி நமக்கு அமையுது. மழை பெய்கிற போக்கில் சுத்தமான தண்ணீர் தான் வருது, ஆனால் அது மண்ணில் அடித்து செல்லப்பட்டு, மண்ணையும் தன்னோட அடித்து செல்லப்பட்டு இந்த மாதிரி கபில நிறமாக அந்த நீர் மாறுது. ஆகவே பிள்ளைகள் இந்த மாதிரி ஏற்படும் பொழுது மண் சரிவு ஏற்படக்கூட வாய்ப்புண்டு. அதாவது இருக்கிற இடத்துலருந்து மண்ணெல்லாம் அடித்து செல்லப்பட்டு மண் சரிவு ஏற்படக்கூட வாய்ப்புண்டு. நாங்கள் பார்ப்போம் அடுத்தது. இதை பாருங்கள் பந்தி, இது ஒரு தார் ரோட் தான், தார் பாதை தான். நீங்கள் நல்லா சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன நிறத்தில் இருக்கும்? கபில நிறத்தில் இல்லையா பிள்ளைகள் இருக்கும். ஆனால் மலைக்கு பின் இந்த தார் வீதி என்ன நிறமாக காணப்படுது வண்டி? கபில நிறமாக காணப்படுது இல்லையா? ஆகவே இதுக்கு காரணம் என்னன்னா, மண் அதாவது மலை நீர் மண்ணை அடித்து சென்று இந்த வீதிகளில் படிந்ததன் காரணமாக தான் அந்த வீதி இந்த மாதிரி மண்ணால் நிறைந்ததா மண்ணால் மூடப்பட்டதாக காணப்படுது. ஆகவே மழை பெய்யும் போது அதாவது மழை பெய்கிற சமயங்களில் சூழல் வேறு மாதிரி மாற்றம் அடையுது. அதே மாதிரி மழை பெய்ததன் பின்னரும் சூழலானது வேறு மாதிரி மாற்றத்திற்கு உட்படுது பிள்ளைகள். ஆகவே இவ்வளவு மாற்றங்கள் இந்த மழைக்கு பின்பதாக சூழலானது மாற்றம் அடைந்து வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் காணப்படுது இல்லையா? பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இதை பாருங்க பண்டி, என்ன நடந்திருக்கு? அதாவது நீரானது பாதைகளில் அடித்து செல்லப்பட்டு வழிகளில் உள்ள அந்த சின்ன சின்ன பள்ளங்கள் தோன்றி மண்ணரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக இந்த மாதிரி பாதைகள் என்ன செய்திருக்கு, பழுதடைந்து பழுதாகி கிடக்குதுமா. அதே மாதிரி இந்த மாதிரி பாதைகளில் நாங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது எமக்கு நேர தாமதம் ஏற்படுது. அதே மாதிரி நாங்கள் உத்தேசித்த நேரத்தில் எமக்கு போய் சேர வேண்டிய நேரத்துக்கு அந்த இடத்தை நம்மளால் அடைய முடியாமல் போகுது. ஆகவே இந்த மழை வந்து மழைக்கு பின் நீர் வந்து மண்ணை கழுவி செல்லப்படுவதால், மண்ணையும் சேர்த்து கொண்டு செல்லப்படுவதால் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது இல்லையா பண்டி? நாங்கள் பார்ப்போம் அடுத்தது. அடுத்தது பாருங்கள், இதை அவதானித்திருப்பீங்க இல்லையா பண்டி? நாங்கள் ஸ்கூலில் கொரிடோ சைட் நடந்து போகக்குள்ள மழை பெய்ததன் பின் இந்த மாதிரி தண்ணி தேங்கியிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? நாங்கள் கொரிடோ சைடில் நடந்து போக்குள்ள தண்ணி தேங்கியிருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு கட்டிடத்தில் அவங்க பயணிக்கிற பாதையில் நீர் தேங்கியிருக்கு. அதே மாதிரி சில சமயங்களில் என்ன நடக்கும், ஓடுகள் கூரைகள் சில நேரம் நம்ம துப்புரவு செய்யாமல் இருந்தால் நீர் தேங்கி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒழுகுவதற்கும் வாய்ப்புண்டு. ஆகவே மழை பெய்யும் போது சூழல் வந்து வேறொரு மாற்றத்துக்கு உட்படுது இல்லையா பந்தி? பாருங்கள் அடுத்ததா, இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அதாவது பிள்ளைகள், மழை நீரானது பெய்து பெய்து ஒரே இடத்துல
தேங்கி இருந்தால் மாத்திரம்தான் இந்த மாதிரி பச்சை பாசிக்கள் பாருங்கள், கற்கள் மேலே அந்த வீட்டுக்கு மேலெல்லாம் பச்சை நிறத்தில் பாசி வந்து படிந்திருப்பதை பார்க்குறீங்க இல்லையா. இது எப்போ இப்படி நிகழும்னா, எந்த நேரமும் தண்ணி நீர் தேங்கி நிற்பதன் காரணமாகத்தான் இந்த பச்சை நிற பாசிகள் படரும். நாங்கள் சில நேரம் வேகமாக ஓடுற சமயங்களில், வேகமாக நடக்கிற சமயங்களில் இந்த பாசிக்கு மேலே நமது காலை வைத்த என்ன நடக்கும் வண்டி வலிக்கு விழுந்துருவோம் இல்லையா. இந்த பாசிக்கு மேலே காலை வைத்தால் வலிக்கு விழுந்துருவோம். ஆகவே இந்த மாதிரி இடங்களில் மழை நீர் தேங்கி நிற்பதன் காரணமாக இந்த பாசிக்கள் படருது. இந்த மாதிரி இடங்களில் நாங்கள் பயணம் செய்யும் பொழுது, நடக்கும் பொழுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கவனமாக பயணிக்க வேண்டும். இல்லாட்டி இந்த பாசியில் நாங்கள் வலிக்கி விழுந்துருவோம் பிள்ளைகள். நாங்கள் அடுத்ததாக நாங்கள் இன்னொரு விஷயத்தை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க அதில் என்ன சொல்லியிருக்குன்னு தெளிவாக நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். வண்டி இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, இந்த மழைனால் நிறைய மண் வந்து கழுவி செல்லப்படுது இல்லையா. எல்லா மண்ணையும் சேர்த்து கொண்டு தான் இந்த மழை நீர் வடிந்தோடுதுன்னு பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது அதிக மழை வீழ்ச்சியிலிருந்து மண்ணை பாதுகாக்கும் வழிகள். அதாவது இந்த மண் அடித்து செல்லப்படுவதை எவ்வாறு குறைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலாவது இதை பார்த்துருக்கீங்களா வண்டி, அதாவது ரப்பர் தோட்டம். உங்களுக்கு தெரியும் ரப்பர் பயிற்சியை செய்கிற ஒரு தோட்டம் இது. அந்த தோட்டத்தில் பாருங்கள், இந்த மாதிரி கல்வேலிகள் கற்களால் ஒன்றுக்கு மேலே ஒரு கற்களை அடுக்கி கல்வேலிகள் அமைத்திருக்காங்க. எதற்காக இந்த கல்வேலிகள் அமைத்திருக்காங்கன்னு தெரியுமா வண்டிக்கு? அதாவது மழை நீர் மண்ணை அரித்து செல்லாமல் இருப்பதற்காகத்தான் கற்களை ஒன்றுக்கு மேலே ஒன்றாக கட்டி ஒரு கல்வேலி மாதிரி, ஒரு வேலி மாதிரி அமைத்திருக்காங்க. அதாவது மண் அரிப்பை தடுப்பதற்கு. அது மட்டும் இல்லை பண்டி, பாருங்கள் கீழே சின்ன சின்ன புற்களை கூட வளர்த்துருக்காங்க. இந்த ரெண்டு முறையினாலையும் மண் அரிப்பை தடுக்கலாம். அதற்காகத்தான் இந்த ரெண்டு உத்திகளையுமே அவங்க கையாண்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்தது. இதை பாருங்கள் வண்டி, நாங்கள் முதல்ல ஒரு படம் பார்த்தோம் இல்லையா. அந்த படத்தில் எப்படி இருந்தது, கபில நிறமாக தண்ணி இருந்தது இல்லையா. ஆனால் இதை பாருங்கள், மிகவும் தூய்மையான நீராக காணப்படுது. அதே மாதிரி மண் இந்த இடத்துல அடித்து செல்லப்படலை. ஏன்னு தெரியுமா வண்டிக்கு? அதாவது கீழே பாருங்கள், புற்றரைகள் காணப்படுது. புற்களால் ஒரு படலம் மாதிரி நிறைந்ததாக காணப்படுது. புல் இருக்கிறதன் காரணமாக மழை நீர் மண்ணை நேரடியாக தொடலை பிள்ளைகள். மண்ணரிப்பு இதனால் நிகழலை. இப்போ என்ன செய்யணும்னா, மெது மெதுவாக தான் இந்த தண்ணி புற்களுக்கூடாக மண்ணுக்குள்ளே இறங்க போகுது. அப்படி இறங்குறதன் காரணமாகத்தான் என்ன நடக்குது, இந்த இடத்துல உள்ள எல்லா மண்ணுமே பாதுகாக்கப்படுது. மண்ணரிப்பு இந்த இடத்துல குறைவானதாக இருக்குது இந்த புத்தரைகளால். அதனால் நாங்களும் நிறைய மண்ணரிப்பு இடம்பெறுகிற இடங்களில் இந்த மாதிரி புத்தரைகளை நாங்கள் செய்தோன்னா மண்ணரிப்பை தடுத்து கொள்ளலாம். இப்போ பிள்ளைகள், அடுத்ததாக நாங்கள் இன்னொரு விஷயத்தை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். அதுவும் இதை மாதிரி நிறைய தகவல்களை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாங்க அந்த பாடத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். வண்டி, இப்போ நாங்கள் பார்த்தோம் இல்லையா என்னென்ன சேதம் பாதிப்புகள் வருதுன்னு. இப்போ பாருங்கள், வெள்ளப்பெருக்கு. அதே மாதிரி வெள்ளப்பெருக்குகள் ஏற்படும் பொழுது சூழல் எவ்வாறான மாற்றங்களுக்கு உட்படுதுன்னு பாருங்கள். நாங்கள் நீந்த முடியும் இல்லையா வண்டி, வண்டி சொல்கிறாரு நீந்தி அதில் நல்லா குளிக்க முடியுமா. ஆனால் வண்டி, இது வந்து மழை நீரால், மழை பெய்வதன் மூலமாக உண்டாக்கப்பட்ட ஒரு இது தான் இந்த இடத்துல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. அதிகூடிய மழை, நிறைய மழை
ஒரு 2, 3, 4, 5 நாள் தொடர்ந்து மழை பெய்தா நம்மளோட சூழலும் இந்த மாதிரியான ஒரு வெள்ளப்பெருக்கு நம்மளோட சூழலிலும் ஏற்பட இடம் உண்டு. ஆகவே பண்டி இந்த மாதிரி சமயங்களில் நம்ம கவனமாக நடந்து கொள்ளணும் இல்லையா? நாங்கள் இப்போ பார்ப்போம் அடுத்ததாக இதை பாருங்கள். இப்போ நாங்கள் பார்த்தோம் நம்மளோட சூழலை எம்மை சுற்றி ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தால் மழை அதிகமாக பெய்தால் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இதை பாருங்கள், வெள்ளப்பெருக்கு எம்மை சுற்றி உள்ள சூழலில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி தெருக்களில் கூட ஏற்பட முடியும் இல்லையா? பாருங்களேன், அப்போ என்ன நடக்குது பண்டி? வாகனங்கள் பயணிக்குது, ஆனாலும் வேகமாக பயணிக்க முடியாது. அதே மாதிரி கவனமாக தான் இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடங்களில் வாகனங்கள் பயணிக்கும் பிள்ளைகள். ஏனென்றா சில நேரங்களில் பாதை வழுக்கி கொண்டே சென்று விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்புண்டு. ஆகவே இந்த மாதிரி வெள்ளப்பெருக்குகள் ஏற்படும் பொழுது நாங்களும் கவனமாக இருக்கணும். வீதிகளில் பயணிக்கிற, வீதிகளில் வாகனங்களை செலுத்துகின்ற சாரதிகளும் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வீதியில் பயணிக்க முடியாத அளவுக்கு நீர் தேங்கி நிற்குது. இந்த மாதிரி சூழல் ஏன் மாறுச்சுன்னா மழை அதிகமாக பெய்ததன் காரணமாக. பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இதை பாருங்கள் பந்தி, அதாவது என்ன நடந்திருக்கு? நமது நீர் வடிந்தோடக்கூடிய வாய்க்கால்கள், சின்ன சின்ன கான்கள் மாதிரி கழிவு நீர்களை அகற்றுவதற்கு எல்லா இடங்களிலும் எல்லா பாதைகளிலும் இந்த மாதிரி சின்ன சின்ன வடிக்கால்கள் அமைந்திருக்கு இல்லையா பண்டி? ஆனால் என்ன செய்திருக்காங்க பாருங்கள், அந்த வடிக்கால்களில் குப்பைகளை கொட்டியிருக்காங்க. இந்த குப்பைகளை கொட்ட கொட்டத்தான் நீரானது இலகுவில் வடிந்தோடுவதை விட்டுவிட்டு அது வடிந்தோடுவதற்கே நிறைய நேரங்கள் எடுக்குது. ஆகவே அது ரொம்ப கஷ்டப்படுறதுனால தான் நீரானது வீதிகளில் வீடுகளுக்குள்ளெல்லாம் புகுறது. இதனால தான் பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி வடிகால்களை நாங்கள் சுத்தம் செய்து கழிவுப் பொருட்களை கொட்டாத வண்ணமாக நாங்கள் பத்திரப்படுத்தினா இந்த மாதிரி பெரிய விபத்துக்களுக்கு, ஆபத்துக்களுக்கு, இயற்கை அனர்த்தங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க மாட்டோம் இல்லையா பண்டி? பாப்போம் நாங்கள் அடுத்தது. இதை பாருங்கள், வெள்ளப்பெருக்கு. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம், நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. ஆகவே எப்படியாவது நம்ம பத்திரமான ஒரு இடத்திற்கு இடம் பெயர வேண்டும். அதுதான் பிள்ளைகள் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. அவ்வளவு வெள்ளப்பெருக்கிலும் நம்ம என்ன செய்யணும், அந்த தண்ணிக்குள்ளே இருக்காமல் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை நோக்கி இடம் பெயர வேண்டும். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இதை பாருங்கள் பண்டி, அதாவது நாங்கள் முதல்ல பார்த்தோம் தானே, வீதிகளில் தண்ணி தேங்கி நிற்கும் பொழுது, வாகனங்களை செலுத்தும் பொழுது நமக்கும் பள்ளம், குழி, மேடு எதுவுமே தெரியாது பிள்ளைகள், ஏன்னா தண்ணிக்கு அடியாக மாறியிருக்கும். ஆகவே நாங்கள் கவனமாக வாகனங்களை செலுத்தணும். அப்படி கவனமாக நாங்கள் வாகனங்களை செலுத்தாவிட்டால் இங்கே பாருங்கள் இந்த வாகனத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு, வாகனத்துக்குள்ளெல்லாம் தண்ணி போய் நமது வாகனங்கள் பழுதடைவதற்கு, உடைந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது பிள்ளைகள். பாருங்கள் அடுத்தது. எப்படி இருக்கு பண்டி, நிறைய தண்ணி வீடுகளுக்குள்ள புகுந்திருக்கு இல்லையா? வீட்டுக்குள்ள நிறைய தண்ணி போய், வீட்டில் இருக்க முடியாமல் போய், வீட்டில் உள்ள பொருட்கள், பத்திரங்கள், புத்தகங்கள் எல்லாமே இந்த தண்ணியினால் அடித்து செல்லப்பட்டிருக்கும். இதன் பேர் தான் பிள்ளைகள் வெள்ளம், அதாவது மழை ஒரு 4-5 நாள் தொடர்ந்து நிற்காமல் பெய்தா இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. இதை பார்த்தீங்களா பண்டி, இதுதான் மண் என்ன செய்திருக்கு, மேலேருந்து மழை நீரினால் கழுவி செல்லப்பட்டிருக்கு. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, அதாவது மண் சரிவு. மண் சரிவுன்னு அழைப்போம், அதாவது மழை நீரோட சேர்ந்து மண்ணும் இருக்கிற இடத்துலேருந்து, இருக்கிற ஓர் இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்படுவதை நாங்கள் சொல்லுவோம் மண் சரிவு. இந்த மாதிரி மண் சரிவு ஏற்படுவதற்கும்
நம்மை சூழ உள்ள சூழலில் ஏற்படும் மழை தான் காரணமாக அமையுது. ஆகவே இந்த இடத்துல உள்ள மண் சரிவை பார்த்தாலே பயமாக இருக்கு இல்லையா வண்டி? எத்தனையோ பேர் இந்த மாதிரி மண் சரிவுகளில் சிக்கி தவித்திருப்பாங்க. சில நேரம் இதே அனுபவம் உங்களுக்கும் இருக்கும். இந்த மாதிரி சூழலில் நம்ம எவ்வாறு நம்மை பாதுகாக்க வேண்டும், என்ன மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், நாங்கள் என்னென்ன நடவடிக்கைகளை என்னென்ன உத்திகளை கையாள வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ளணும் பிள்ளைகள். இப்போ நாங்கள் இன்னொரு விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறோம், புதிய ஒரு விடயம். வாங்க அந்த விடயத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன விடயத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்று. வண்டி, இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்தோம் தானே முதல் பாடத்தில் மழை நீரினால் மண் அடித்து செல்லப்பட்டு பெரிய பாரிய மண் சரிவு ஒன்று ஏற்பட்டு அந்த மண் அவலமும் அந்த வீதியில் வந்து போக்குவரத்து கூட தடைப்பட்டு இருந்ததை நாங்கள் போன படத்தில் நாங்கள் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறோம் அந்த மண் சரிவை நாங்கள் எவ்வாறு தடுக்கலாம், அந்த மண்ணை எவ்வாறு பத்திரமாக நாங்கள் பாதுகாத்து கொள்ளலான்னு தான் பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்கள், முதலாவது படத்தில் உங்களுக்கு காட்டியிருக்காங்க என்னது மண்டி, மேலே என்ன போடுறாங்க, புற்தரைகளை, புற்றரைகள்னு சொல்லுவோம் இல்லையா, புல்லாலான ஒரு தரை. அதை நாங்கள் என்ன செய்யலாம், மேலால் மண்ணுக்கு மேலால் நாங்கள் போட்டோன்னா நமக்கு மண்ணை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள முடியும். இரண்டாவது பாருங்கள், கத்தரைகள், அதாவது கட் வேலிகள்னு சொல்லலாம், அதாவது கற்களை, கற்களை பயன்படுத்தி அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன கற்கள் பெரிய கற்கள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு நீட்ட ஒரு வேலி மாதிரி நாங்கள் அமைக்கிறது. ஆகவே அதை தாண்டி என்ன செய்யாது, மண்ணானது அரித்து செல்லப்படாது. அதே மாதிரி மூன்றாவது, நீர் தேங்கி நிற்கிற சமயங்களில் நீர் வடிந்தோடக்கூடிய என்ன வண்டி, வடிந்தோடக்கூடிய சின்ன சின்ன கான்களை அமைக்கிறது. அந்த கான்களில் அழுக்கு போடாமல் சுத்தமாக அந்த கான்களை நாங்கள் பராமரித்து வந்தோம்னா நீர் தேங்கி நிற்க மாட்டாது. அதே மாதிரி நான்காவது, என்ன செய்யலாம் வண்டி, புதர் மாதிரி குட்டி குட்டி புஷஸ் மாதிரி புதர்கள் மாதிரி மரம் செடி கொடிகளை நாங்கள் என்ன செய்யலாம், மண் அரித்து செல்லப்படாமல் இருப்பதற்காக வளர்க்கலாம். இவ்வாறு இவ்வளோ விஷயங்களை நாங்கள் செய்கிறோம் இல்லையா மண்ணை பாதுகாக்க. பார்ப்போம் அடுத்தது. அடுத்தது பாருங்கள் மண்டி, நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி மண்ணில் என்ன பொருத்தி கொண்டு இருக்காங்க, புற்தரைகளை பொருத்தி கொண்டு இருக்காங்க இல்லையா, புற்களால் ஆன தரைகள். இந்த மாதிரி கடையில் விற்கறக்கு சில நேரம் உங்களோட வீடுகளிலே ஆயத்தம் செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி தரைகளை நாங்கள் பொருத்துவதன் மூலமாக மண்ணரிப்பை தடுத்து கொள்ளலாம். அதே மாதிரி அடுத்த பக்கம் பாருங்கள் என்ன நடக்குது வண்டி, மத்தரைகளை கூட நாங்கள் என்ன செய்யலாம், அமைக்கலாம். ஆகவே இவற்றை நாங்கள் செய்வதன் மூலம் மண்ணரிப்பை தடுத்து கொள்ளலாம் பிள்ளைகள். எவ்வாறு நாங்கள் மண்ணரிப்பை எவ்வளவு தூரம் நம்மளால் தடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நமது மண்ணை பாதுகாக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். பார்ப்போம் அடுத்தது. இதை பார்த்தீங்களா, முதல்ல பார்த்தோம் கல்வேலி அமைத்தல், புற்தரைகளை அமைத்தல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கச்வேலிகள். கச்வேலிகள்னால் கற்களை கொண்டு அமைக்கிற ஒரு வேலி. பாருங்கள் இந்த இடத்துல கட்டியிருக்காங்க, நீர் வடிந்து ஓடுவதற்கு ஒரு வழியையும் வைத்திருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அந்த பக்கமாக திரும்பி போவதற்கு கூட இன்னொரு வழியையும் ஆயத்தமாக வைத்திருக்காங்க. ஆகவே இந்த நீர் மண்ணரிப்பை தடுப்பதற்கு, இந்த நீர் மூலமாக மண்ணை அரித்து செல்வதை தடை செய்வதற்கு, அதை பாதுகாப்பதற்கு இவ்வளவு உத்திகளை கையாளுறாங்க. ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு நான் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதாவது மண்ணரிப்பை தடுப்பதற்கு நாங்கள் கையாள வேண்டிய உத்திகளை பற்றி தான் இந்த பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதாவது வண்டி, இவ்வளவு நாள் நாங்கள் படித்துட்டு வந்தோம் காற்றை பற்றி, காற்று எவ்வாறு வீசுது, காற்று எவ்வாறு பயணிக்குதுன்னு, நாங்கள் எந்த பக்கமாக இருந்து வருதுன்னு அறிந்து கொள்வது, இவ்வாறு நிறைய விஷயங்களை காற்றை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதே மாதிரி இன்னே நாள் கூட நாங்கள்
மழையை பற்றி சூழல் எவ்வாறு மாற்றங்களுக்கு உட்படுது, அதே மாதிரி என்னென்ன மழை பெய்வதனால் என்னென்ன காரணத்திற்கு பாதிப்புகள் ஏற்படுது, அந்த பாதிப்புகளை எவ்வாறு சரி செய்து கொள்வது, அந்த மண்ணரிப்பை எவ்வாறு தடை செய்வது போன்ற நிறைய விடயங்களை நாங்கள் கற்றறிந்தோம் இல்லையா. ஆகவே பிள்ளைகள், இதே மாதிரி இன்னொரு தலைப்போடு நானும் பண்டியும் உங்களை வந்து சந்திக்க போகிறோம். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடை பெற்றுக்கொள்ள போகிறோம். நன்றி, வணக்கம்.